ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலே 360. எல்லோரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, ப்ளவுஸ்லாம் நிறைய வருதுக்கா, என்னால் தைக்க முடியல, நேரம் கிடைக்க மாட்டேக்கு, வீட்டிலேருந்து தைக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்க மாட்டேக்கு, எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சீக்கிரமாக வேலையும் முடியும், நீங்கள் ப்ளவுஸும் தைக்க முடியும், உங்களுக்கு டைமும் கிடைக்கும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறதுனால குழந்தைங்களாம் நம்ம கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த டேஸை விட்டுருங்க. திங்கக்கிழமையிலேருந்து நம்ம டெய்லி வந்து ரெகுலராக தைக்கணும், நான் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இந்த ரெண்டு நாளுமே கட் பண்ணுற வேலையை, எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக கட் பண்ணி எடுக்கிற வேலையை வந்து இன்றைக்கி ஒரு நாள் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு திங்கக்கிழமை தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்படி எழுதுகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு 40 பக்க பேஜ் வந்து நோட்டு வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, இல்லை உங்ககிட்ட வந்து டைரி இருக்குது அப்படின்னா டைரிலையும் யூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து எப்படி எழுதுகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ரஃபாக வந்து போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு 4 காலமாக பிரிச்சுட்டு டேட்டு, கஸ்டமர் நேமு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா, சுடிதார் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் டெலிவரி என்னை கேட்டிருக்காங்க அந்த டேட்டு, அதையுமே எழுதிக்கிடுவேன். அடுத்த பேஜில் டேட்டு, கஸ்டமர் நேமு, அமௌண்ட் எவ்வளவு, அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஜிபே பண்ணியிருக்காங்களா, அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த ரெண்டு விஷயமும் எழுதிக்கிடுவேன். இப்படி தான் வந்து நான் டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லை நான் ரெண்டு நோட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நோட்டில் வந்து வர்ற கஸ்டமர் நேமு, கிளாத்து, அதுக்கப்புறமா டெலிவரி எழுதிக்கோங்க, டெலிவரி டேட் எழுதிக்கோங்க. இன்னொரு நோட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்கணும், அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத எழுதுறதுக்கு இன்னொரு நோட் வச்சுக்கோங்க. உங்கள் சௌகரியம் தான், உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் வந்து நான் ரஃபாக எழுதுவேன். இப்படி எழுதி வச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு கஸ்டமரோடதையும் ஒவ்வொரு பேஜில் எழுதி வைப்பேன். இப்போ அவங்க நேமு, அவங்க என்ன கலர் சாரீ கொடுத்தாங்க அந்த இது, அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளவு, லேஸ்க்கு இவ்வளவு, அதுக்கப்புறமா லைனிங் நான் கொடுத்தேனா அதுக்கு எவ்வளவு, சாரீ ஃபால்ஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் எதுவும் ஸ்டோன் எதுவும் ஒட்டியிருக்கோமா, எல்லாமே சேர்த்துட்டு நான் மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாங்களோ அந்த ப்ளவுஸ்க்கு தனித்தனியாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன். போட்டுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அந்த கஸ்டமருக்கு அனுப்பிட்டு தான் நான் அவங்க ப்ளவுஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்குமே தெளிவான அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். நம்ம மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ ரூபாய் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக எழுதிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பேஜில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அது எழுதி வச்சுக்கிட்டேன்னா என் கையில் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறீங்க, இல்லை நோட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கேலண்டரில் குறித்து வைப்பாங்க, எத்தனை கஸ்டமருக்கு வந்து எந்த டேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத. நீங்கள் அந்த மாதிரி வந்து பழகிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே பாருங்கள். நிறைய கடையில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, கேலண்டரை வந்து ஒட்டி வைப்பாங்க, அந்த ஸ்டிக்கு ஒட்டி வைக்கிற ஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்து எந்த கஸ்டமருக்கெலாம் கொடுக்கணுங்கிறத ஒட்டி வைக்கிறதையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வாரம் வந்து நமக்கு தைக்கிறதுக்கான டைம் கிடச்சிருக்காது, ஏன்னா குழந்தைங்களும் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க லீவில் இருந்ததுனால. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுனால கோயில் போகிற வேண்டிய வேலை, அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால நமக்கு தைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் திங்கக்கிழமை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கையில் இருக்க ப்ளவுஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வைங்க. நான் உங்களால் முடிஞ்சது ஒரு 20 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி, அதாவது கட் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அடுத்த வாரம் வந்து திங்கக்கிழமையிலேருந்து தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெட்டி வச்சுருக்க ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வீட்டு வேலையுமே வந்து அந்தந்த நேரத்தில் வந்து முடிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன வேலையாக வந்து பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு வந்து டெய்லி பண்ணும்போது நமக்கு அந்த வேலை வந்து பெருசாக தெரியாது, ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டெய்லி வந்து சின்ன சின்ன வேலையை பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அதாவது டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும்.
ஏன்னா இப்போ வந்து தீபாவளி டைம் ஸ்டார்ட் ஆக போது நமக்கு டெய்லி வந்து ஒரு 5 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணி தச்சு பழகுங்க. ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி கிட்ட நெருங்கும் போது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 ப்ளவுஸ் கூட தைக்கிற அளவுக்கு நமக்கிட்ட வந்து ப்ளவுஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் தீபாவளி கிட்ட நெருங்க ப்ளவுஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில் இருக்க ப்ளவுஸ் மட்டும்தான் நீங்கள் தைக்க முடியுமா இல்லை எக்ஸ்ட்ரா தைக்க முடியும் இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் டேட் வந்து வாங்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாங்கும்போது இந்த 10 நாளில் வந்து தெரியாது. கடைசி டைமில் வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. நிறைய கஸ்டமர் வந்து கடையில் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து தச்சு தர மாட்டேன் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால நம்மக்கிட்ட வருவாங்க. அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தச்சு கொடுங்க. இல்லை டைம் இல்லை அப்படின்னாலும் முதல்லே வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமருக்கு ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 ப்ளவுஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தீபாவளி டைம் பார்க்காதீங்க. எல்லாருக்குமே 2-2 ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க தீபாவளி அன்றைக்கி வந்து 4 ப்ளவுஸும் கட்ட போகிறதில்ல. அதனால் எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற தச்சு தரேங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசி வந்து நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி அமௌண்ட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க, இந்த அமௌண்ட்டு தான் என்னோடது அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து தீபாவளி டைம் தான் வந்து அமௌண்ட்டை கூட்டுவாங்க, 10 ரூபா அல்லது 5 ரூபா வந்து கூட்டுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப நாளாக கூட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா தீபாவளி டைமில் கூட்டிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது, அவங்க அமௌண்ட்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு விடிய விடிய உட்காந்து தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்லேயும் வேலை இருக்கும் தீபாவளி டைமு. அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட முந்தின நாள் சாயந்தரம் 6 மணியோட நமக்கு முடிக்கிற மாதிரி தான் ப்ளவுஸ் வாங்கணும். உங்களால் எவ்வளோ முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை கனெக்ட் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி எந்த கஸ்டமர் வந்து கடைசி நேரத்தில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்காதீங்க. ஏன்னா இருக்கிற ப்ளவுஸ் வந்து ஏதாவது ஒன்று சொதப்பிடுச்சு, நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து கொடுக்காமே இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி மாட்டாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கவனமாக வாங்குங்க. உங்களுக்கு வந்து முன்னாடியே ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சு அதையும் தச்சு வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து நமக்குன்னு உட்காந்து தைக்க மாட்டோம். இந்த மாதிரி டயத்தில் வந்து தச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தீபாவளி அன்றைக்கி நம்மளாவது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எத்தனை டெய்லர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சாரீ எடுப்பேங்க்கா வருஷம் வந்து தைக்காமல் கடைசியில் சுடிதார் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபாவளி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பாதி வருஷம் அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த தடவை தான் நான் வந்து முன்னாடியே வந்து ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அதை தச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லராக இருக்கவங்களுக்கு தெரியும், டெய்லர்ஸ்க்கு வந்து மற்றவங்க எல்லார் ப்ளவுஸையும் தைக்கிறதுக்கு டைம் இருக்கும், நமக்கு சோம்பேறித்தனம் வராது. நம்ம ப்ளவுஸும் தைக்கும் போது நமக்கு வந்து அதை எதுக்கு போட்டு தச்சுக்கிட்டு பறவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விட்டுருவோம். வேறு யாராவது வந்து எனக்கு அவசரமாக வேணும்னு கேட்டால் கூட தச்சு கொடுப்போம், நம்ம ப்ளவுஸை வந்து நம்ம தைக்க மாட்டோம். இதில் இன்னும் நிறைய பேர் வந்து முந்தின நாள் உட்கார்ந்து தான் தச்சு அதுக்கப்புறம் மறுநாள் போடுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி போடுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக தைக்கணுன்னா நம்ம உடம்பும் நமக்கு வந்து வேலை பார்க்க கொடுக்கணும். அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி நிறைய குடிக்கணும், சாப்பாடு கரெக்டான டயத்தில் சாப்பிடணும், சாப்பாடு எந்த விஷயத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் வந்து நீங்கள் விடிய விடிய தைக்கிறீங்க, அதாவது ஒரு 12:30 வரைக்கும் தைக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து கொஞ்சம் கம்மியாக தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து அந்த ஒரு வாரமும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம உடம்பும் முக்கியம், ஏன்னா நம்ம வந்து இப்படி உட்காந்து மாங்கு மாங்குன்னு தைச்சிட்டு தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட கொண்டாடாமல் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது. அதனால் நாங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டயத்தில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சரி, கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு தருவேன்னு. ஏன்னா யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க, தச்சு தச்சு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு போக சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த கஸ்டமருக்கு நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்தாலும் அமௌண்ட்டு தந்துட்டு வாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா நமக்கும் அதில் வந்து வருமானம் இருக்கணும், அப்போனா தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு தோணும். வாங்குற அமௌண்ட்டையுமே வந்து டெய்லி தூங்க போகும்போது நீங்கள் யார் யார்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. எந்த ப்ளவுஸும் மிஸ் ஆகிடவும் கூடாது, யார்கிட்டையும் அமௌண்ட் வாங்காமல் விட்டுறவும் கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து ப்ளவுஸ் வந்து நான் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஏற்கனவே தச்சிருக்காங்களா, அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து காசு கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தா நமக்கு வருமானமும் கிடைக்கும். நிறைய பேர் வந்து 1 மாதத்துக்கு கழித்து தான் தருவாங்க, அப்படி இருக்க கஸ்டமர்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு தீபாவளி டைம் தான் நிறைய கஸ்டமர் வந்து புதுசாக வருவாங்க, யார் யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, பைசா விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிறீங்க, எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து ப்ரீ பிளானராக இருங்க. இந்த இத்தனை ப்ளவுஸ் நான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெய்லி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோங்கிறது வந்து ப்ராப்பராக தெரியும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் அந்த அஞ்சு ப்ளவுஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணால் அந்த அஞ்சு ப்ளவுஸும் ஊக்கி வச்சு எல்லா வேலையும் முடித்து ப்ராப்பராக வந்து நைட்டு தூங்கும்போது ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெய்லி ப்ளவுஸை டெய்லி தைக்க முடியும். நம்ம ஒரு நாள் சொதப்பினா கூட நமக்கு வந்து ப்ளவுஸ் ஏதாவது பெண்டிங் ஆயிரும், அப்புறம் நம்மளால தைக்க முடியாது. அதனால தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருங்க. இதில் எத்தனை டெய்லர் வந்து இந்த வருஷம் தாக்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு தச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக தச்சு கொடுங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்கள் கையில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஊசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஊக்கு அப்புறம் நூல் லைனிங்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்தந்த டயத்தில் போய் வளைஞ்சி வாங்க முடியாது. அதனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நான் அடுத்து வர வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் வாங்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மிஷின் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் டயத்தில் நமக்கு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அதனால் மிஷினையுமே நீங்கள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். தூசி எதுவும் இருக்குது அப்படின்னா இப்போமே தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஆயில் எதுவும் ஊற்றணும், நீங்கள் பவர் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா அதையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.